ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்மாம் போர்ட்ஃபோலியோ. எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா லிமிடெட் ஐபிஓ அக்டோபர் 4ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓ பற்றிய அனாலிசிஸை ரொம்ப ஷார்ட்டாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை ரீட்டெய்லருக்கு சேல் பண்ணுற ஒரு கம்பெனி தான் எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா லிமிடெட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சத்யா, கிரியாஸ் விவேக்ஸ் இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸை சேல் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி எல்லாமே ப்ரைவேட் பிளேயர்ஸ், லிஸ்ட் ஆகலை. ஸோ இப்போ எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா லிமிடெட் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆக போகிறாங்க. 1980 இந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவோட 4th லார்ஜஸ்ட் கம்பெனியா இருக்காங்க. கன்சியூமர் டியூரபிள்ஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரீட்டெயிலருக்கு சேல் பண்ற கம்பெனியா இருக்காங்க. நம்ம சவுத் ரீஜியன்ல தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேசத்துல ரொம்ப டாமினன்ட் பிளேயராகவும் இருக்காங்க, லார்ஜஸ்ட் பிளேயராகவும் இருக்காங்க. ஓகேங்க, இப்போ 112 ஸ்டோர் இருக்கு 36 சிட்டிஸ்ல. அது மட்டும் இல்லாம 6000 SKU ஸ்டாக் கீப்பிங் யூனிட்டும் வச்சிருக்காங்க. ரெவன்யூ வைஸ் பார்க்குறப்ப 17.9% CAGR-ல 2016-லேருந்து 2021 வரைக்கும் ரெவன்யூ வந்து க்ரோத் ஆகியிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 2023 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, 70+ பிராண்ட்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க. இப்போ 105 ஸ்டோர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இப்போ பார்த்தோம்னா 31 August படி 112 ஸ்டோர் வந்து வச்சுருக்காங்க. 4 decades 40 வருஷமாக இதில் இருக்காங்க, இந்த ஃபீல்டில் இருக்காங்க. இவர்களுடைய பிராண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆப்பிளோட ரீசெலராகவும் இருக்காங்க. பஜாஜ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய நம்ம சவுத் இந்தியாவிலேயே மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம். மல்டி பிராண்ட் எலக்ட்ரானிக்ஸை சேல் பண்ணுற கம்பெனின்னே சொல்லலாம். ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2017 to 2022 வரைக்கும் ரீட்டெயில் இண்டஸ்ட்ரி 7.7% CAGR-ல க்ரோத் ஆகியிருக்கு. ஆக்சுவலி 2020-21 பார்த்தீங்கன்னா கோவிட்னால அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அதனால 2017 to 2020 வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 12% CAGR-ல க்ரோத் ஆகியிருக்கு. ஸோ இப்போ 2022 to 2027 வரைக்கும் 11 to 12% CAGR-ல க்ரோத் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி கிரைசில் ரிசர்ச் ரிப்போர்ட் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல க்ரோத் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ப்ரமோட்டர் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பவன் குமார் பஜாஜ், இவர் தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர், ப்ரமோட்டர், சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். ரீட்டெயில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவருக்கு. நெக்ஸ்ட் வந்து கரண் பஜாஜ், இவர் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறாரு. இவருக்கு வந்து ரீட்டெயில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஐபிஓ வர்றதுக்கும் பிஃபோராக இவர்களுடைய ஷேர் ஹோல்டிங் 99.99%. ஸோ ஐபிஓ இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத நான் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண அவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 500 crore. ஸோ அதனால எக்ஸாக்டாக எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை நான் டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் இஷ்யூ பார்க்கலாம். டோட்டல் இஷ்யூ 500 crore, எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூவாக தான் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஸ்டோர்ஸ் அண்ட் வேர் ஹவுசஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக 111 crore யூஸ் பண்ண போகிறதாகவும், ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக 220 crore யூஸ் பண்ண போகிறதாகவும், கடனை ரீபே பண்ணுறதுக்காக 55 crore யூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் வந்து ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இப்போ ஜூன் 2022 1408 crore இருக்குது. ஸோ சூப்பர் தான். ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ 2021 கோவிட்னால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பட் ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 41 crore ப்ராஃபிட் வச்சுருக்காங்கன்றது சூப்பர் தான். நெட்டு டெப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஜூன் 2022 படி 476 crore வந்து கடன் இருக்குது. ஸோ இதில் தான் 55 crore வந்து ரீபே பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெட்டாக 421 crore இருக்கும் ஆஃப்டர் ஐபிஓ அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏர்னிங் பர் ஷேர் 2022 படி 3.46 ரூபாய். நெட் அசெட் வேல்யூ 19.88 ரூபாய். ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 17.42% அப்படின்றது சூப்பர் தான். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.75. ஓகேங்க, ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் லிஸ்டட் பிஎஸ்ஐ பார்க்கலாம். ஒரே ஒரு லிஸ்டட் கம்பெனி தான் இருக்காங்க, ஆதித்யா விஷன் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 41.88%. ஸோ சூப்பர் தான். பட் நம்ம எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் ஐபிஓ கம்பெனி பார்த்திங்கன்னா 17.42% தான். ஸோ இதனாலேயே என்னவோ ஆதித்யா விஷன் பார்த்திங்கன்னா பிஇ ரேஷியோ 45, கிட்டத்தட்ட 46 பிஇ மல்டிப்பிளில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் ஐபிஓ வர்ற நம்ம எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா லிமிட்டடோட பிஇ மல்டிப்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஐபிஓ ப்ரைஸ் 59 ரூபாய், இயர்னிங் பர் ஷேர் 3.46 ரூபாய் போட்டோன்னா 17 PE மல்டிப்பிளில் தான் வர்றாங்க. ஸோ ரொம்ப சீப்பான வேல்யூவில் தான் வர்றாங்க லிஸ்டட் பியரை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகேங்க, ஸோ இதை பார்க்குறப்ப நம்ம ஐபிஓ வர்ற கம்பெனியோட வேல்யூஷன் அப்படின்றது சீப் தான், ஓகே தான்.
ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது அக்டோபர் 4ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது அக்டோபர் 7ஆம் தேதி. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேண்ட் 59 ரூபாய். ஒரு லாட் அப்படிங்கிறது 254 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 500 கோடி. எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். ஸோ ப்ராஃபிட் மேக் பண்ண கம்பெனி தான் அப்படிங்கிறதுனால ரீட்டெயில் ரிசர்வேஷன் 35% ஆஃப் த ஐபிஓ இஷ்யூ சைஸ். ஸோ பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் அக்டோபர் 12ஆம் தேதி. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது அக்டோபர் 13ஆம் தேதி. ஷேர்ஸ் டிமாண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறது அக்டோபர் 14ஆம் தேதி. லிஸ்ட் ஆக போகிறது அக்டோபர் 17ஆம் தேதி. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,986 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கலாம். 29th செப்டம்பர் அன்னைக்கு கிரே மார்க்கெட்டில் 20 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் 59 ரூபாய். ஸோ 20 ரூபாய் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 33% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிஜிஸ்டார் கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்தோடனே நான் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் கண்டிப்பாக 75% மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா குட்டாக தான் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.75. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கன்சியூமர் டியூரபிள் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்தையும் ரீட்டெயிலருக்கு சேல் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு லிஸ்டட் பேர் தான் இருக்காங்க, ஆதித்யா விசன். அவர்களும் 45 PE மல்டிப்பிளில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. கிரியாஸ், விவேக்ஸ், சத்யா, இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ், அன்ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸும் இருக்காங்க. வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லிஸ்டட் பிஎஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஐபிஓ வர்ற எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா வெறும் 17 PE மல்டிப்பிளில் தான் வர்றாங்க. ரொம்ப சீப்பான வேல்யூஷனில் தான் இருக்காங்க. இண்டஸ்ட்ரி அனாலிசிஸும் ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இது மாதிரி லாங் டேர்முக்கு தேவையான எல்லா பேராமீட்டர்ஸுமே இந்த ஐபிஓவில் ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ அதனால் லாங் டேர்முக்கு இந்த ஐபிஓ நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின் அந்த பேராமீட்டர்ஸை பார்க்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி அப்ளை பண்ணுற டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அண்ட் அப்ளை பண்ணுற டைமில் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் டெய்லியும் செல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன். ஸோ இப்போ கிரே மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது. 33% ப்ரீமியம் அப்படின்றது நல்ல டிமாண்ட் தான். பட் அப்ளை பண்ணுற டைம்லையும் நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம். ஸோ அதனால 6th அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு 7th தான் க்ளோஸ் ஆக போகுது இந்த ஐபிஓ. ஸோ அப்போ வந்து நம்ம டெசிஷனை எடுத்துக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டாலர் சிம்பல் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு அமௌண்ட் பே பண்ணியும் நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறது அப்படின்னா சொல்லிக்கலாம். நீங்கள் இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 & 0தாவோட டிமேட் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.